அர்ச்சனா. இன்னைக்கு திருச்சி மாவட்டத்தில் துறையூரில் உள்ள ஓங்காரக்குடிலுக்கு ஐயாவை பார்க்க வந்த அன்பர்களிடம் அவங்களோட அனுபவத்தை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கங்கய்யா. வணக்கம். உங்க பேரு? என் பேர் சாந்தகுமார். நீங்க எங்க இருந்து வரீங்க? லண்டன்ல இருந்து வரோம். நீங்க இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க? இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஐயாவை பார்த்தீங்களா காலையில? ஐயா காலையில பார்த்து ஆசீர்வாதம் வாங்கினேன். ஐயா பார்க்கும்போது உங்களுக்கு எப்படியா இருந்துச்சு? ஒரு முருகப்பெருமானை பார்க்குற மாதிரி இருந்துச்சு எங்களோட உள்ளுணர்வு. அதே நேரத்தில் ரெண்டு வருஷமாக வெம்பிலேயே அவருக்கு வள்ளிக்கிழமை அவங்க செய்து கொண்டிருக்கணும். அதுக்கு நான் போய் வாரினான். அங்கே பாக்யராஜன் சொல்லியிருந்தால் அவர் தான் எனக்கு அறிமுகப்படுத்தி ஐயா அந்த பெருமையெல்லாம் சொல்லுவார். மறையா தாட்ஸ் ஆக்கான்னு சொல்லி இவங்க எல்லாருமா சேர்ந்து வீராண்ணா என்று சொல்லி அவருக்கு வந்து ஒரு மண்டபம் ஒன்று அமைச்சு ஒவ்வொரு வள்ளிக்கிழமையும் பூஜை செய்து கொண்டிருக்கணும். அதுக்கு போய் வந்தேன். இந்த திடீரென்று ஐயா அவர்கள் பார்க்கணுன்னு ஒரு ஆசை வந்துச்சு. அந்த மூலம் பாக்யராஜ் அவர்கள் சொல்லி நான் இங்கே வந்தேன். நான் ஐயாட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டேன். எனக்கு பெரிய வாழ்க்கையில் எனக்கு பெரிய கிடைச்சி பெரிய சந்தோஷம். அது ஏனென்றால் ஒரு நாளும் தோல்வி கிடைச்சது சந்தோஷம். மனம் முருகப்பெருமான கற்று நானும் முருகப்பெருமான பார்த்தேன். அதே தான் முருகப்பெருமான் அருள் எனக்கு கிடைச்ச மாதிரி இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் ஐயப்பன் விரதத்துக்கு வரலாம் முடிகிறாக்க கண்டிப்பாக இங்கே வந்து சரி. ஐயா இந்த ஆசையை நான் கிடைக்கும் என்றால் இடையில எங்கள் ஃபேமிலியோட நான் தருவோம் பண்ணுறது ஆசை. ஆமாம். நான் அவர் கேட்குற நேரங்கள் சொல்லலாம். ஐயாவுக்கு மாதம் மாதம் நான் அனுப்பக்கூடிய அளவு அன்னதானத்துக்கு நான் அனுப்பி கொண்டிருக்கேன். அது செய்யணும். வேறு எதுவும் ஐயா பற்றி நீங்கள்? ஐயா இந்த பூஜைக்கு போனதே ஒரு பெரிய ஒரு அபூர்வம். ஒரு பொருளை கொண்டு வந்து என்னை கடையில் வச்சு அந்த பொருள் ஒருத்தர் எடுக்கவே இல்லைன்னு சொல்ல போன இடத்துல அந்த பூஜையை நான் கண்டனேன். அது ரெண்டைக்கும் எனக்கு ஒரு பெரிய ஒரு கொடுப்பு நடந்து கேட்டால் ஆறும் சொல்லாமல் என்ன தானாக கூட்டி கொண்டு போனேன் அந்த பூஜையை. அதை மறக்கல ரெண்டைக்கு. அந்த பூஜைன்றது நடந்தோன்றது எந்த கடைக்கும் பக்கத்தில் கன தூரம் இல்லை. ஆனால் அந்த பூஜைக்கு என்னால் போக முடியல. வேறு ஒரு ஒரு மூலமாக உள்ள பொருளை கொண்டு வந்து வச்சு அதை கொடுக்குறதுக்கு அங்கே போன இடத்துல பூஜை நடந்தோன்றது. அதுக்கு எனக்கு ஒரு பெரிய கொடுப்பேன். அதுக்கு ஐயாவுக்கு தான் நன்றி சொல்லுவோம். நமக்குள்ள கஷ்டம் இல்லாதையும் ஐயாவுக்கு அது விளக்கொழியிலே தெரிகிறாக்கள். இப்போ நான் அதை அதேக்கி அவங்கேயே சொல்லி போட்டேன். எல்லாமே நாங்கள் என்ன செய்கிறோம் செய்யணும் அதை பார்த்துக்கொள்ளுங்க சொல்லுவோம். மட்டும் சரி. நன்றி.